people come from powerful places. ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு விச்சு. நான் தான் அவங்க விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விச்சு எஃப். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பின்னாடி வர கேம் பிளே பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் சிஆர் செவன் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டே பண்ணல. ஸோ இனிமேல் தான் அப்டேட் பண்ணணும். எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தரமான சிறப்பான ஒரு ஒன் ஹவர்ஸ் அந்த தமிழ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு சும்மா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பிஎன்ஜி அந்த ரெண்டர் பேக்கை மட்டும் எங்கேயாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி போட்டிங்கன்னா, சும்மா பார்க்கறதுக்கு நச்சு இருக்கும். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்னா ஷோ ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்டும் சும்மா நச்சுன்னு இருக்கும். நான் கஷ்டப்பட்டு எடுத்துருந்தேன். ஸோ எந்த யூடியூபர் எந்த ஒரு தமிழ் எடிட்டருமே இந்த மாதிரி டக்குனு விட்டுற மாட்டாங்க, பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான பேக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பாஸ்வேர்டு எந்த டைமில் வரும் யாருக்கும் தெரியாது. ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் வீடியோ, மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வாய்ஸ் அப்படியே வீடியோ வர போயிடலாம். ஸோ வாங்க அப்படியே அதுக்கு சேனல் பேச பேசுனா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு பேசலாம், வாங்க அப்படியே வீடியோ வர போகலாம். லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் ஒன்றுக்குலாம் சரிப்பட்டு வராது. ஸோ இது வேறு எதாச்சும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் ஒன்று எதுவாக இருந்தாலுமே இந்த தமிழ் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா கிளியரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ வெறியான ஒரு தமிழாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் பற்றி புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தரத்தின் தரமான கணக்கான கொடுத்துட்டு கொண்டு இருக்கும். லேட்டாக படம் லேட்டஸ்ட்டாக படம் இந்த தமிழ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேடி தமிழ் ப்ரோ அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு தமிழ் அவர் இன்டர்வில் கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான தமிழ். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ப்ளர் பண்ணிட்டு, ஸோ பிக்சர் பசங்க ப்ளர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு இது போட்டாலுமே பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரியான ஒரு தமிழ். ஸோ உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும் இந்த தமிழ். அதனால தான் கைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் தமிழ், ஒன் ஹவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு தமிழ். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெண்டர் பேக்கை மட்டும் போட்டிங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஸோ பச்சைக்கலர் இருக்கிறதுல எது வேணால் போகலாம் கைஸ் உங்களோட இஷ்டம். நான் வந்து ஐடியா கொடுத்தாச்சு, பேக்ரவுண்டை கொடுத்தாச்சு. ஸோ க்ரியேட்டிவான ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுறதாகட்டும் உங்களுடைய அந்த இதுதான் இருக்குது. ஸோ நீங்களே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு தமிழ். இதுக்கப்புறம் கடைசியில் ஒரு தமிழ் இருக்குது, அதுதான் வெறி இதை வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு தாறுமாறான தமிழ். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. ஸோ வாங்க எப்படி ப்ரோ இது ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே. இந்த வீடியோவை இப்போ வந்து பாருங்கள். ஸோ உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்கும். கேஸ்வே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிடலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து டேரக்ட் லிங்க் போகும். அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கன்னு வரும். நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாலே போதுன்னு அந்த மாதிரி தான் அந்த செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை இன்னைக்கு வீடியோ வரும் சொல்லலாம் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். மல்டிப்ளா பேசியும் இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி ரெடி பண்ணுறது என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக இருக்கிற வீடியோ போடலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ அது புதுசாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மற்ற சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பை கைஸ்.